இது வந்து சின்ன மண் பிரிட்ஜு. ஓகே, இது வந்து ஆமாம், இது வந்து கெட்டியாக மண்ணால் செய்யப்பட்டது. ஓகே, இது தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம், உள்ளங்க குடிக்கிறதுக்கு ஊற்றி வச்சுக்கலாங்க, குழம்பு சட்டிங்க, வடை சட்டிங்க, மீன் குழம்பு சட்டிங்க, தயிர் பெரிய ஊற்றுறதுக்கு, இப்படி எல்லா வகை சட்டியும் இருக்குங்க. வெய்ய காலத்து சளி பிடிக்காதுங்க, மெயின் சளி பிடிக்காதுங்க. இந்த ரெண்டு பாத்திரம் நல்லா கூலிங்காகனால எது வச்சாலும் நாளை ஒரு வாரத்துக்கு அப்படியே வச்சுக்கலாங்க. அப்படியே நிற்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், மண்பானை பொருட்களை வந்து எப்படி பார்த்து வாங்கணும்? மண்பானை பொருளை பார்த்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து தட்டி பார்க்கணும். தட்டி பார்த்தா தான் அந்த சவுண்டு நல்லா இருக்குது, கணக்கான கேட்குறது நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு, வடைசட்டி, டம்ளரு, இது சாப்பாடு செய்கிறதுக்கு கரண்டியோட, இது இது வந்து குழம்பு ஊற்றி வைக்கிறதுக்கு, இது குழம்பு ஊற்றி வைக்கிறதுக்கு, இது அம்மிக்கல், ஆமாம், இது தட்டம், இது தண்ணி குடிக்கிறதுக்கு, இது மாதிரி இப்படி இந்த வகையெல்லாம் சேர்த்து 300 ரூபா ஆகுதுங்க. மீன் குழம்பு, மட்டன் குழம்பு வைக்கலாம், 2 கிலோ மட்டன் போட்டு செய்யலாம், 2 கிலோ போட்டு செய்யலாம், நான்வெஜ் செய்யலாம். ஓகே, இல்லை பெருசுது. இது விலை வந்து 350 ரூபாங்க. இது 3 லிட்டர் குக்கருங்க. ஓகே, இது வந்து 1500 ரூபா வரும். ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி இட்லி பாத்திரம் வந்து 5 இட்லி எடுக்கிறது. ஓகே, 1800 ரூபா வருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கோட்டிங் பில்லு, இது மண்ணு தான், மேலே மட்டும் கோட்டிங். ஓகே ஓகே, இது வந்து 9. ஒன்று வந்து ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டிஜிட்டல் தமிழா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மண்பானையில் குக்கர் பார்த்துருப்பீங்க, இட்லி சட்டி பார்த்துருப்பீங்க, தோசை சட்டி பார்த்துருப்பீங்க, ரெகுலராக இருக்கக்கூடிய ஊத்தாப்ப சட்டி பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கக்கூடிய ஜக்கு, வாட்டர் கேன், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இவங்க கிட்ட ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய மண்பானை ஃப்ரிட்ஜ் இருக்குங்க. ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமாங்க, இவங்க கிட்ட மண்பானை ஃப்ரிட்ஜ் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஐயா, நம்ம கடைக்கு வரணும்னா அட்ரஸ் சொல்லுங்கயா. அட்ரஸ் கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி. ஓகே, கருமத்தம்பட்டி 4 ரோடு, குங்குமா நகர். ஓகே, இவங்களுடைய அட்ரஸ் லிங்க்கு சின்ன மண்பான கடை, திருநீலகண்டர் மண்பானை கடை. இவங்களுடைய அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், மேப்பில் கொஷனுமே வச்சுருப்போம், நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நியர் பார்த்தீங்கன்னா ஏசஸ் பேங்க் அருகில். ஓகே ஓகே ஓகே. இப்போ இங்கே என்ன நல்லா இருக்கியா? என்னங்க இப்போ இங்கே என்ன நல்லா இருக்கு? இங்கே வந்து எல்லா பொருளும் இருக்குதுங்க, சட்டிங்க, குழம்பு சட்டிங்க, வடை சட்டிங்க, மீன் குழம்பு சட்டிங்க, தயிர் பெரிய ஊற்றுறதுக்கு, இப்படி எல்லா வகை சட்டியும் இருக்குங்க. ஓகே, வாடிக்கையாளர் வந்து வேணுங்கிற பார்த்து காமிச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா சைஸில் எல்லா விதமான பாத்திரமும் இருக்குது. எல்லா பொருளும் பித்தளை பாத்திரம் எப்படி இருக்க கடையில், அதே மாதிரி மண் பொருள் எல்லாமே இருக்குது. ஓகே, இது என்ன குழந்தை விளையாட்டு சாமான் கொண்டு இருக்குங்க. இது விளையாட்டு சாமான் அது? ஓகே ஓகே. குட்டி சைஸ் டயர் கப்பு, இன்னொரு கிளாஸு, இது டம்ளரு, டம்ளர் இதெல்லாம் எவ்வளோ விலை வருது? இது 20 ரூபா வருதுங்க. இது அது 20 ரூபா. அதுங்க இது 30 ரூபா வருதுங்க. 30 ரூபா? ஆமாம். ஓகே, இந்த மாதிரி கிளாஸ்லாம் அது 40 ரூபா வருது. ஒரு பீஸ் 40 ரூபா? இது 40 ரூபா வருது. ஓகே, ஃபினிஷிங் தான் காசுங்க. அவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, ஷைனிங் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஃபினிஷிங்லாம் பயங்கரமாக இருக்குது. சிறுசாக இருந்தால் வேலைப்பாடு ஜாஸ்தியாக இருக்குங்க. மண்பானை தட்டுங்க, மண் சாப்பாடு தட்டு. இந்த தட்டு வந்து என்னென்ன சைஸ்லாம் இருக்குது? இது 2 சைஸ் இருக்குங்க. சரி, 10 இன்ச் அகலத்தில், 6 இன்ச் அகலத்தில் இருக்குது. சரி, இதோட விலை எவ்வளோ வருது? இதோட விலை 150 ரூபா. 150 ரூபா. ஐயா, அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், மண்பானை பொருட்களை வந்து எப்படி பார்த்து வாங்கணும்? மண்பானை பொருளை பார்த்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து தட்டி பார்க்கணும். சரி, தட்டி பார்க்கணும். ஆமாம், தட்டி பார்த்தா தான் அந்த சவுண்டு நல்லா இருக்குது, கணக்கான கேட்குறது நல்லா இருக்குது. வந்து சவுண்டு கொஞ்சம் கம்மியாக கேட்டுச்சுன்னா, அதில் கம்மியாக கேட்டுனா அது கொஞ்சம் வேகாதுன்னு அர்த்தம். ஓகே ஓகே. ஆனால் இங்கே நம்ம கடையை பொறுத்தளவு எல்லாமே நல்லா வெங்கல மாதிரி கணீர் கணீர். ஓகே, நல்லா கணீர் கணீர் வேக்காடு கொடுத்து செய்கிறோம், தரமாக வந்து இது பண்ணுறோம். ஆமாம் ஆமாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், வாங்கிட்டு போய் பழக்கப்படுத்தணும்னு சொல்லுவாங்களே. ஆமாங்க, பழக்கணுங்க. எப்படின்னு சொல்லிடுங்க. இன்றைய காலத்தில் வந்து அடுப்பு கிடையாது, விறகடுப்பு கிடையாது, அதனால தான் எல்லா வீட்லேயும் கேஸ் தான் இருக்குது. அதனால் வந்து இதை கொண்டு போய் வீடு நல்லா கழுவி அரிசி கலந்து தண்ணி ஊற்றி, அரிசி கலந்தது தண்ணி. ஆமாம், இதை வந்து சிம்மில் வச்சு கேஸில் வைக்கணும். ஓகே, எத்தனை நாளைக்கு வேணும்? 2 நாளைக்கு வைக்கணும். ஒரு மணி நேரம் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து அந்த அரிசி தண்ணி கழிஞ்சிக்குமே அந்த தண்ணிக்கு செட் ஆகிக்குங்க. சரி, அப்புறம் வந்து 2-3 நாள் சிம்மில் செய்யணும்.
ரெண்டு நாளைக்கு சிம்மில் ரெண்டு நாள் சமையல் சமையல் செய்யலாம். ஓகே ஓகே, சிம்மிலே சிம்மில் செஞ்சு செஞ்சுட்டு அப்புறம் நாளடைவில் வந்து எப்பயும் போல எப்பவும் போல ஸ்ட்ராங் ஆகிட்டு செஞ்சுக்கலாம். ஓகே, இதோட விலை எவ்வளோக்கியா வருது? இது வந்து 150 ரூபா ஆகுது. 150 ரூபா? ஆமாம். ஓகே, இது வந்து என்ன சட்டி? குழம்பு சட்டியா? குழம்பு சட்டிங்க. இது சமையல் பாத்திரங்க. சமையல் பாத்திரம்? ஆமாம். இதில் என்னென்ன சைஸ்லாம் இருக்குது? இதில் வந்து இது 1 லிட்ரு 1/2 லிட்ரு அது குடும்பத்தை அந்த மாதிரி யூஸ் பண்ணி சாப்பாடு வச்சுக்கலாம். சாப்பாடு வச்சுக்கலாம். ஓகே, நல்லா கருப்பு கலரில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சேப்பு சட்டி, இது கருப்பு சட்டி, ரெண்டும் ஒரே இடத்துல செய்கிறதா? சரி, சுடுறதா விதங்க. இது வந்து மூட்டாம் போட்டு சுடுறது, விறகு போட்டு மூட்டாம் போட்டு சுட்டு புகை வெளி வராத விறகுலாம் பசுமாயிரும். இது பருப்பு சட்டிங்க. பருப்பு சட்டியோட விலை எவ்வளோ? இது 100 ரூபா வருது. 100 ரூபா வருது. ஓகே, அந்த சாப்பாடு சட்டி? இந்த சாப்பாடு சட்டி 150 ரூபாங்க. சாப்பாடு சட்டி 150 ரூபா, 200 ரூபாய்க்கு இருக்குது. ஓகே, சைஸை போல இதெல்லாம். ஓகே ஓகே, இது சாப்பாடு சட்டி சின்னதாக இருக்குது கொஞ்சம். ஓகே, இதோட விலை 150 ரூபா. 150 ரூபா. இது பார்த்தீங்கன்னா பெரிய அகலமான பாத்திரம், நல்லா பெருசாக இருக்குது. பெருசாக இருக்கு. மீன் குழம்பு, மட்டன் குழம்பு வைக்கலாம். 2 கிலோ மட்டன் போட்டு செய்யலாம், 2 கிலோ போட்டு செய்யலாம், நான்வெஜ் செய்யலாம். ஓகே, இல்லை பெருசு. இது இது விலை வந்து 350 ரூபாங்க. 350 ரூபா? ஆமாம். அது வந்து கீழே 250 ரூபா, 150 ரூபா. சைஸ் வேறையா? 100 சைஸ் வேறையா. ஓகே, 4 சைஸ் இருக்குது, 4 சைஸ் வேறையா. ஓகே, சைஸ் தகுந்த மாதிரி ரேட்டுங்க. விலை எப்படிங்க? எப்பயுமே ஒரே மாதிரி? ஒரே மாதிரி இருக்காதுங்க. சரி, முன்ன பண்ணால் 10, 20 ஹெச்சு கம்மியாக இருக்குங்க. இது அந்த ப்ரொடக்ஷனை பொறுத்து? ப்ரொடக்ஷன் பொறுத்துங்க. ஓகே, ஆமாம். வெய்ய வேலை செய்ய ஆள் இல்லைன்னா அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே ஓகே, இருக்குது, அவ்வளோதாங்க. 20 லிட்ரு? இது 20 லிட்ரு. 20 லிட்ரு. இது 17 லிட்ரு. ஓகே, இது 12 லிட்ரு. இது 12 லிட்ருங்க. இது 10 லிட்ருங்க. இது 4 லிட்ருங்க. 4 லிட்ரு. இதெல்லாம் நான் இது வந்து பைப்பில் இருந்து கையில் இருந்தாட மோந்து குடிக்கிறதுக்காக பைப்பில் போட்டு செட் பண்ணி வச்சுருக்குறேங்க. மெத்தி குடிக்கிறதுக்கு சாதாரணமாக இருந்துச்சுன்னா இது. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மண்பானையில் தண்ணி குடிக்கிறதுன்னா மிக சிறப்பாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மண்பானையில் தண்ணி ஊற்றி வச்சா அந்த கெமிக்கலெல்லாம் உறிஞ்சி எடுத்துடுற வெளியே. தண்ணி வந்து இந்த வேஸ்ட்லாம் வந்து உறிஞ்சி எடுத்துடும். உறிஞ்சி எடுத்துருங்க. உறிஞ்சி எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா தண்ணி சுத்தமாக இருக்குது, குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்தில் கூலிங்காகும். மழைக்காலம் இல்லையா மாத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே ஊத்தி வச்சு அப்படியே குடிச்சுக்கலாம். இதோட விலைய சொல்லிருங்க. இது விலை பாத்தீங்கன்னா 850 ரூபா. 20 லிட்ரு? ஆமா. அதே மாதிரி இது 850 ரூபா. 850 ரூபா? ஆமா. ரெண்டு சைஸுமே ரெண்டு? ஆமாம், டிசைன் பொறுத்தளவுங்க. இது பார்த்தீங்கன்னா 550 ரூபாங்க. இது 550 ரூபா. இது 450 ரூபா. இது 300 ரூபாங்க. சரிங்க. இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பானை, அதுலேயே பெயிண்டிங் பண்ணியிருக்கு. ஆமாம், இன்றைய காலத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நாகரிக காலத்தில் ஒரு டிசைன் தான் விரும்புகிறாங்க. டிசைன் விரும்புனா இது மாதிரி டிசைன் பண்ணி நாங்கள் விற்பனை பண்ணுறோம். ஆமாம், கொஞ்சம் வீடு வந்துட்டு கிராண்டாக இருக்குது. ஆ, கிராண்டாக இருக்குது, அழகாக இருக்குது. இதை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. வீட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க. ஓகே, இது விலை 850 ரூபாங்க. இதுலேயும் இந்த டேப் கனெக்ஷன் பைப் வச்சுக்கலாம். இதுலேயும் இதோட விலை எவ்வளையா? இது வந்து 800 ரூபா. 800 ரூபா? இது எத்தனை லிட்ரு? இது வந்து 10 லிட்ரு. ஓகே ஓகே. இது சோப்பு சாமானுங்க. ஆ, இது வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு. அடுப்பு, வடைசட்டி. வடைச்சட்டி, டம்ளரு. இது சாப்பாடு செய்கிறதுக்கு கரண்டியோட இது. இது வந்து குழம்பு ஊற்றி வைக்கிறதுக்கு. இது குழம்பு ஊற்றி வைக்கிறதுக்கு. இது அம்மிக்கல். அம்மிக்கல்? ஆமாம். இது தட்டம். இது தண்ணி குடிக்கிறதுக்கு. இது மாதிரி இப்படி இந்த வகையெல்லாம் சேர்த்து 300 ரூபா ஆகுதுங்க. இந்த செட்டு வந்துட்டு 300 ரூபா. ஓகேங்க. அப்போ இங்கே இருக்கிறது? இங்கே இருக்கிறது வந்து 150 ரூபாங்க. 150 ரூபா? இது கொஞ்சம் இல்லாமல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கில் கம்மியாக இருக்குது. ஆமாம், இது மாதிரிங்க. டம்ளர் இருக்குது, அம்மிக்கல் இருக்குது, குடம் இருக்குது, இந்த குடம் இருக்குது, பானை இருக்குது, ஆட்டாங்கல் இருக்குது, பானை இருக்குது. இது ஒரு செட்டுங்க. இது 150 ரூபாங்க. ஐயா, முதல்ல சொன்னீங்க நம்மக்கிட்ட குக்கர், இட்லி சட்டி எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் ப்ரைஸ் எவ்வளோ ஐயா வருது? ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது 3 லிட்ரு குக்கருங்க. ஓகே, இது வந்து 1500 ரூபா வரும். ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி இட்லி பாத்திரம் வந்து 5 இட்லி எடுக்கிறது. ஓகே, 1800 ரூபா வருங்க. இதில் எத்தனை அடுக்குங்க? 15 இட்லி இருக்குங்க. 15? 3 அடுக்கு? 3 அடுக்கு. ஒரு அடுக்குக்கு வந்து 5 இட்லி ஊற்றி? 5 இட்லிங்க. இதை வந்து எண்ணெய் தொடச்சி
மாவு ஊற்றி வச்சுக்கலாங்க. ஓகே ஓகே. துணி துணி போட வேண்டியது இல்லை. ஓகே ஓகே ஐயா. அதே அப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் கேனு. ஓகே. ஜக்குங்க அது. ஓகே. இது குடிச்சு பாருங்க. ஹோட்டல்லையும் இந்த ஜக்கை யூஸ் பண்ணலாம் அப்படிதானுங்க ஐயா. ஓகேங்க ஐயா. இந்த ஜக்கோட ப்ரைஸ், இந்த இட்லி சட்டியோட ப்ரைஸ்லாம் சொல்லிருக்கீங்க. இட்லி சைஸ் வந்து 1800 ரூபாங்க. இந்த இட்லியோட இட்லி சட்டியோட சைஸ் இது வந்து 1500 ரூபா 3 லிட்டர் குக்கருங்க. இது மாதிரி இதே ரெண்டு ஒரே ரேட்டு. ஓகே. ஜக்கு வந்து 250 ரூபாங்க. ஜக்கு வந்து வேறு 250 ரூபாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் இது 250 ரூபாங்க. ஓகே. ஆமாங்க. இது கார் காரெல்லாம் நிறைய வாங்கிட்டு போகிறாங்க. ஓகே ஓகே. காரில் வைக்கிறதுக்கு தண்ணி குடிச்சோன்னா மறுக்க ஊற்றி வச்சுட்டு போனாங்க. இல்லை சூட்டு சுடுதண்ணியாக இருந்தாலும் கூலிங் ஆகிடும். ஓகே ஓகே. அப்படி எந்த வகையிலாக இருந்தாலும் கூலிங் ஆகிக்கும். ஓகே ஐயா. எங்களுடைய மண்பானை இதுதான் எங்களுக்கு. ஓகே. நாங்கள் ரொம்ப நாளாக இந்த தொழில் செஞ்சுட்டு வர்றோம். இருந்தாலும் மக்களுக்கு போய் சென்றடையோன்னு சொல்லிப்பட்டு. ஓகே. இந்த சமையல் பாத்திரம் மட்டும்தான் இருக்கா, இல்லை நம்ம வீட்டுக்கு தேவையான டெக்கரேஷன் பொருள்லாம் வச்சுருக்கீங்க? டெக்கரேஷன் பொருள் இருக்குங்க. இது வந்து 16 இருக்குது, 26 இருக்குதுங்க. ஓகே ஓகே. இது மண்ணால் இதை பண்ணுறது, வெறும் மண்ணு. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கோட்டிங் பில்லு. இது மண்ணு தான், மேலே மட்டும் கோட்டிங். ஓகே ஓகே. இது வந்து 9, ஒன்று வந்து 50 ரூபா ஆகுது. 50 ரூபா? 450 ரூபா ஆகுது. 450 ரூபா. அதே மாதிரி தான் 5 எடுத்துட்டிங்கன்னா 250 ரூபா. சரிங்க ஐயா. 5 இருக்கிறது, 7 இருக்கிறது 350 ரூபா. ஓகே ஓகே. இப்படி ஒரு பெல்லு கணக்குங்க. அது வச்சு நாங்கள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே ஓகே. அலங்கார பொருள் நல்லா ஓடிட்டு இருக்குங்க. இது என்னதுங்க ஐயா? இது லைட்டுங்க. டெக்கரேஷன் லைட்டு. லேம்ப் போட்டு நைட்டுக்கு லைட் போட்டு டெக்கரேஷன் இருட்டுக்கு அப்படியே. சரிங்க ஐயா. மாதிரி வச்சுருக்கீங்க வீட்டு அலங்கார பொருட்கள்ல? வீட்டு அலங்கார வீட்டு அலங்கார பொருள் இதுங்க. இன்னும் நிறைய இருக்குதுங்க. எல்லாம் வந்து பாக்ஸில் வச்சுருக்கிறோம். நிறைய இருக்குது. இது வச்சு அழுக்காய் போன்ட்டு அளவை மட்டும் தொங்கிட்டுருக்குறேங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து சாம்பிள் பீஸு. வேணும்னு சொன்னால் பெட்டியில் இருக்குது, எடுத்து கொடுத்துருவோம். ஓகே ஐயா. பெட்டியில் வச்சுருக்கிறோம். காய்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, இவங்க கிட்டே இருக்கக்கூடிய மண்பான ஃப்ரிட்ஜோட டெமோ வந்து பார்த்துடலாம். பார்த்துலாமாங்க ஐயா? பார்க்கலாம். பார்க்கலாம். போயிருந்து இப்போ ஒரு 10 நிமிஷம் முன்னால் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. டெமோ பீஸையும் கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னும் 10 நாள் உங்களுக்கு ரெடி ஆயிரு. நான் அவங்க வாடிக்கையாளர் ஃபோன் பண்ணி புக் பண்ணி வச்சு மெம்பருக்கு ஃபோன் பண்ணி வந்தோன்னே உங்களுக்கெல்லாம் டெலிவரி பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே. இது வந்து சின்ன மண் பிரிட்ஜு. ஓகே. இது வந்து ஆமாங்க, இது வந்து கெட்டியாக மண்ணால் செய்யப்பட்டது. ஓகே. இது தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் உள்ளேங்க, குடிக்கிறதுக்கு ஊற்றி வச்சுக்கலாங்க. மறுக்க இந்த காய்கறி எல்லாம் உள்ளே வச்சுக்கலாங்க. காய்கறி இதுக்குள்ளே வச்சிடும். தண்ணிக்குள்ளே இந்த போட்டிங்கன்னா நிலையாது. நிலையாதுங்க. இது எப்படிங்க? நான் காமிக்கிறேங்க. ஓகே. இது பார்த்தீங்களா, சின்ன இன்னொரு இது மாதிரி இருக்கு. இதுதான். ஆமாங்க. இது ஒரு பானைங்க. ஓகே. இந்த பானையை எடுத்து அந்த பானைக்குள்ள வச்சு இந்த பானைக்குள்ள வைக்கிறதுங்க. ஓகே. இது வந்து கொஞ்சம் டைட்டாக உள்ளே போயிருங்க. உள்ளே போயிருங்க. உள்ளே போயிருங்க. ஆமாம், உள்ளே போயிருந்த அளவானது தான். உள்ளே போயிருங்க. கடைசி எஜ்ஜு வரைக்கும் போயிடும். ஓகே. எஜ்ஜு வந்து 4 இன்ச் கம்மியாக போயிடும். ஓகே. இந்த இது வந்து இந்த எஜ்ஜை நின்றுருங்க. ஓகே. இந்த எஜ்ஜு வந்து இதில் நின்றுருங்க. அது கீழே போகாது. கீழே போகாது. ஆமாங்க. காய்கறி பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படியே. எல்லாமே வச்சுக்கலாங்க. பாருங்களா, அளவே வச்சுக்கலாங்க. ஆமாங்க. வெய்ய காலத்துக்கு சளி பிடிக்காதுங்க. மெயின் சளி பிடிக்காதுங்க. இந்த 2 பாத்து நல்லா கூலிங்காகனால எது வச்சாலும் நாளை 1 வாரத்துக்கு அப்படியே வச்சுக்கலாங்க. அப்படியே நிற்கும். அப்படியே நிற்கும். கைஸ், இப்போ டெமோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இப்போ ப்ரைஸ் என்ன அப்படின்றத ஐயா கிட்ட கேட்டுடலாம். ஓகே ஐயா. இப்போ ஃப்ரிட்ஜோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஐயா? 2000 ரூபாங்க. ஃப்ரிட்ஜோட வெறும் 2000 ரூபாங்க. அது வந்து நேரடியாக வந்து பார்த்து நான் செக் பண்ணி கொடுப்பேன். செக் பண்ணி தண்ணி ஊற்றி எப்படி என்ன பண்ணுறது யூஸ் பண்ணுறது நேரடியாக வந்தால் தான் அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். நாம் பார்சல் அனுப்பிச்சா புரிய வைக்க முடியாது. அதனால் நேரடியாக வந்து அவங்க வந்து காட்டி எப்படி செய்யணும் எனக்கு சொல்லி பண்ணுங்க, அனுப்புவேன். சந்தோஷமாக அனுப்பிச்சி வச்சுருவேன். அவ்வளோதான் காய்ஸ். வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக வாங்க. டெலிவரி ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இல்லை. ஏன்னா இது மண்பொருள் அப்படின்றதுனால டெலிவரி பண்ணாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து உடையிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ டைரெக்டாக வந்து பார்த்து உங்களுக்கு எப்படி அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு போய்க்கோங்க. காண்டாக்ட் நம்பர் லிங்க் எல்லாமே கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டைரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மண்பானையில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜை பற்றி ஐயா வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ ஃப்ரிட்ஜ் மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு தேவையான எல்லா பாத்திரங்களும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இவங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் நம்பரும் ஸ்க்ரீனில் இருக்கும், கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணுறதா இருந்தால் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃப்யூல். டாடா. சி யூ சூன்.